இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்கே வந்துட்டோம். சேனல் யாருனா புதுசா பாத்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கால் பண்ணாலும் எடுக்கல, அவளை பார்க்கவும் வரலங்கிற காண்டில அவ டைரக்டா ஹீரோ பாக்குறதுக்காகவே வந்திருக்கா. ஆனாலும் முகம் கொடுத்து பேச மாட்டான், இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல அந்த மாதிரியே சொல்லிட்டு கிடக்கா. இவளுக்கு நம்பிக்கல, இல்ல என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்லையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு, அதுக்கு பதில் சொல்ல தானே வந்திருக்கேன். இல்ல இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லன்னு நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் அத்தனை தடவை கேட்டும் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட இல்லையா, இப்ப நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். தேவையில்லாம நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அங்கிருந்து வெளியில வரா, இவளும் பின்னாடியே ஓடி வரா. பிளீஸ் நீ கிளியரா சொல்லிட்டு போ, நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதுக்குள்ள ஒரு பொண்ணு இழுத்து அனுப்பிச்சுக்கிறான். அந்த பொண்ணு வேற, ஆனி நீங்க எப்ப வந்தீங்கன்னு, இல்ல அந்த பொண்ணு என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னதுக்கு, அந்த பிள்ளை நெக்கல என்ன அவனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டா மட்டும் அவன் உனக்கு சொந்தமாயிடுவானா, மானங்கட்டு நீங்க கூட்டிட்டு போக போயிடுறான். இனிமே உன் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன்னு அவன் இவனும் ஃபீல் பண்றான். இவனோட நோய்க்கு மருந்தே இல்லன்னா சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒரு நோய் தான் அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. ஆனா இந்த விஷயத்தை இந்த லூசு பையன் அவகிட்ட கூட சொல்லாம இருக்கான். அவங்க லாயரை வர வச்சு இருக்க ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிடறான். இவனுக்கு அப்புறம் வேற யாரும் இல்லை, எப்படி பார்த்தாலும் ஹீரோயின் வயித்துல தானே இவனோட வாரிசு இருக்கு. சோ அவளுக்குதான் சொத்துக்கள் போய் சேரணும், அவளுக்கே எழுதி வச்சிருங்க, என்னோட காலத்துக்கு அப்புறம் அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துடுறான். ஹீரோயினுக்கு டவுட் ஆயிடுச்சு, ஏதோ போய் சொல்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு சந்தேகப்பட்ட மாதிரியே டாக்டர் தூக்கிட்டா. டாக்டர் கிட்ட விசாரிச்சா ஆரம்பத்துல உண்மையை சொல்லல, அடி அடினு வெளுத்ததுக்கு அப்புறமா உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் சீக்கிரமே போட்டுன்னு போய் சேர்ந்துருவாரு, அதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொன்னாருன்னு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட வேணும்னு ஒரு பொய்யை சொல்லி அனுப்புறாங்க. என்னன்னா ஹீரோயினி பொறுத்தர் பிளைண்ட் டேட் பண்ணிட்டு இருக்கா, அவருக்கும் அவளுக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு, ஆனா உங்க குழந்தை அவ வயித்துல இருக்கவே அவருக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகிட்டு இருக்கான். அதனால அது 3 மாசத்தை தாண்டின குழந்தை, இருந்தாலும் அபார்ஷன் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்காங்களாம். அதனால மேடம் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே இவனுக்கு பதறிடுச்சு. தூர்ச்சி புடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வந்து அங்க இருக்க புது பாய் ஃப்ரெண்ட் போட்டு அடிக்கிறான். எவ்வளவு திமிர் இருக்கு உனக்கு, என் குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணதே தப்பு, இதுல என் ஒய்ஃபும் சேர்ந்து சாகட்டோன்னு பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கு நியாயமா படுதான்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவனை சமாதானப்படுத்தி கிஸ் பண்ணி என்ன நீ நம்பர் இல்ல அப்படின்னு கேக்குறா. ஏன்னா இவளுமே ஒரு சர்ஜன் தானே, அவங்க அப்பா உயிரே இவதான் காப்பாத்தினா, அப்ப அசால்ட்டா இவனையும் காப்பாத்திருவோங்கிற நம்பிக்கையில சர்ஜரி கூட்டு போறாங்க கூட கேக்குறா. உண்மையாவே உனக்கு மேல நம்பிக்கை இருக்கான்னதுக்கு இந்த உலகத்துல உன்னை விட வேற யார நான் நம்ப போறேன், ஆல்ரெடி என்ன ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தினதே நீ தானே, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவளே ஆபரேஷன் பண்ணி அவனோட உயிரையும் காப்பாத்திடுறா. ரொம்ப நேரமா வெளியே காணுன்னு பார்த்தா வெளியே இப்பதான் காமிக்கிறாங்க. இந்த நாய் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, முகத்துல எல்லாம் ஒரு 4-5 மார்க் போட்டு அவங்க எல்லாம் ஒரு பிம்பிள் வந்தாலே அதை எக்ஸாகரேட் பண்ணி தானே சீன் போடுவாங்க. இவ அந்த கீரலுக்கும் ரொம்ப கத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என் அழகே போச்சு அழகே போச்சுன்னு. ஹீரோயினோட அப்பா இப்ப ஒரு அளவுக்கு திருந்திட்டாரு, அந்த வசியை கட்டி எல்லாத்துல இருந்தும் விடுவிச்சுட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் ஹாப்பியா அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கு, ஆனா இன்னுமே நம்ம ஹீரோவை காணும். அதனால செகண்ட் ஹீரோ என்ன சொல்றான், எப்படின்னா அவனை கண்டுபிடிங்க, அவன் வெளியில இருக்க வரைக்கும் ஆபத்து தான், எங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வர நடக்க போகுது, அந்த இடத்துக்கு வந்து எதனா வில்லங்கத்தை உண்டாக்கிடுவான், அவனை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு தூரமா அவன் இருக்கான். இவன் தான் வில்லியா அடைச்சு வச்சிருந்தா இல்லையா, அந்த கேஜ்ல இருந்து வில்லி வேற ஒரு பக்கம் தப்பிச்சுட்டான். அது வேற யாரோ ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாங்க இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு கரெக்டா ஹீரோ வரான், அதுவும் கையில கன்னோட. செகண்ட் ஹீரோஸ் பாக்குறான், ஆனா ஹீரோயின் நடுவுல வந்து அந்த புல்லட்டை வாங்கிக்கிறா, அவளை சுட்டுட்டோன்னு இவனுக்கு பயங்கரமா உதறல எடுத்துக்குது. ஹீரோயின் ஒரு பக்கம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்க இவங்க அம்மா வந்துட்டு தயவு செஞ்சு இங்க வந்து தப்பிச்சு போயிடு, நம்மள ஏமாத்தினாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், நீ தப்பிச்சு ஓடுன்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி விட்டு சும்மா நிக்கிற தாய் கிழவி பிடிச்சு வச்சிருக்காங்க அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் முட்டா பயிலுவன். ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வரான், அவனை பார்த்த உடனே வெறியாகி செகண்ட் ஹீரோ போட்டு அடிக்கிறான். யாரோ வர சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். புல்லட் வந்து சும்மா ஷோல்டர் பக்கமா தான் பட்டிருக்கு, அதனால
இதனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, சீக்கிரமே குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். இதுக்கு மேலயே தாமதப்படுத்த முடியாது, உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இருக்க ஆபத்துகளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான அங்கேயே ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இந்த பொண்ணுங்க இவங்களுக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோங்க, அந்த இடத்துலதான் வில்லியும் இருக்கா. வில்லியும் இந்த எல்லா விஷயத்த பத்தியும் கேட்டுட்டா. இது ஒரு பக்கம் இப்படின்னா ஹீரோயினை கல்யாணத்துல இருந்து கடத்தணும்னு சொல்லி அங்க இருக்க பில்டிங்க்கெல்லாம் தீ வச்சு விட்டான். அதை பாக்குறதுக்காக டைவர்ஷன் ஆகி செகண்ட் ஹீரோ அங்கிருந்து ஓடுறான். ஹீரோ உள்ள புகுறதுக்குள்ள வில்லி உள்ள ஒரு கட்டையோட பூந்துட்டா. அங்க இனிமே நம்ம ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழ போறோம். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குறப்ப வில்லி அந்த இடத்துல இல்ல, ஹீரோயினுமே இல்ல. ஹீரோவும் வந்துட்டான். இதெல்லாமே உன் பிளான் தானா, அவளை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி அடிக்கிறான். ஏய் எனக்கே தெரியலடா லூசு பயலே, அங்க இருக்க மெய்டு கேளுடான்னு. அங்க இருக்க மெய்டு கேட்டா ஒரு பொண்ணுதான் வந்து கூட்டிட்டு போச்சுன்னு சொல்றாங்க. வில்லி கையில கத்தியோட ஹீரோயினை மாட்டிட்டு இருக்கா. 50 பில்லியன் பணம் வேணும், அது கொடுத்தான் அவனை உன் உயிரோட விட்டுறேன்னு. ஹீரோயின் யாரு நீ, எதுக்காக உனக்கு அவ்வளவு பணம் தரணும்னதுக்கு மாஸ்க் எடுத்து காமிக்கிறா. ஹீரோயின் கடையாளமே தெரியலையா அது வில்லி தானு. என்னாச்சு முகத்துக்கு எப்படி இந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னதுக்கு, வேற யாரு, எல்லாம் உன்னோட சைக்கோத்தனமான புருஷனாலதான், அவன் தான் என் முகத்தை இந்த அளவுக்கு படப்படுத்திருக்கான். இப்ப புரியுதானா 50 மில்லியன் எதுக்கு கேட்டேன்னு. அவ்வளவு செலவு பண்ணாலும் என்னோட முகத்தை மாத்த முடியுமா என்னங்கிறது எனக்கே தெரியல. நீ இதுக்கான காசை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி மிரட்டி யாருக்கோ கால் பண்ணி பிளான் சக்சஸ் ஆகிட்டு இதோ வந்துடுறேன்னு சொல்றா. வேற யாரு கூடயும் சேர்ந்து பிளான் போடல, இந்த தம்பி பைய தர்தல கூட தான் சேர்ந்து பிளான் போட்டு வச்சிருக்கா. அவன் இந்த அழகு முகத்தை பார்த்து எத்தனை காலம் ஆகுது, யாச்சும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு. ஹீரோயின் நக்கலா பேசுறா, பள்ளீர்னு ஒரு அறை கொடுத்துறான். என்ன வெறும் அறையோடு நிப்பாட்டிட்டே இவ்வளவுலாம் கொண்ணுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சுட்டா. அவன் அலறிடுறான், இங்க பாரு கொலைலாம் பண்ணக்கூடாது, நீ என்ன சொன்ன காசுக்காக தானே கடத்திருக்கோம், அதோடு விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் லூசு பையில கால் பண்ணி கூப்பிடு, அதுக்கப்புறம் இது வந்தாலும் பேசிக்கலான்னு. ஹீரோவும் செகண்ட் ஹீரோ ஒன்னாதான் இருக்காங்க. வில்லி கால் பண்றா, கால் பண்ணி இந்த மாதிரி 50 மில்லியன் பணம் கொடு, அதுக்கப்புறமா உன் தம்பியும் ஹீரோயினையும் சேர்த்து விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவன் பதறா, என்னது என் தம்பியுமானதுக்கு. ஆமா ரெண்டு பேருக்கு 50 மில்லியன் இருக்கு, சாரி பில்லியன், அந்த பணம் கொடுத்தீங்கன்னா நான் விட்டுருவேன், இல்லனா நான் விடமாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. வில்லி தானே என்னங்கறது இன்னும் ஹீரோக்கு தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன், நானே நஷ்டத்துல போயிட்டு இருக்கேன், என்கிட்ட இல்லன்னு. செகண்ட் ஹீரோ போன பிடிங்கி பேசுறான், 50 பில்லியன் என்ன, 60 பில்லியன் கூட தரா, ஆனா அவ சேஃபா இருக்கானு எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின பேச வைக்கலான்னு பார்த்தா இவ இல்ல அந்த காசு எல்லாம் குடுக்காதீங்கிற மாதிரி சொல்ல வர, அப்பால இருந்து ஒரு அறை குடுக்குறா. வில்லி ஒழுங்கா சொல்ல சொன்னதை மட்டும் சொல்லுன்னு, இங்க பாரு அவ மேல கை வைக்காத கண்டிப்பா நான் காசு கொடுத்துறேன்னு ஹீரோ கேரண்டி கொடுக்கவே, சரி ஓகே நாளைக்கு 11 மணிக்கு இந்த இடத்துல பாக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். கட் பண்ண உடனே போனை உடைக்கிற, என்ன பிள்ளை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு போன் உடைக்கிறேன்னு. அவனுங்க என்ன அந்த அளவுக்கு முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்கா, இந்த இடத்துக்கு ட்ரேஸ் பண்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிருப்பானுங்க, அதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும், வா போலான்னு சொல்லி கூப்பிடுறா. அவன் நீ போ, எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அங்கேயே ஒளிஞ்சுக்கிறான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ட்ரேஸ் பண்ணி கரெக்டா இவங்க இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறப்ப இந்த தம்பி பையன் கரெக்டா ஹீரோட இடுப்புலயே கத்திய வச்சு குத்திடுறான். ஏன்னா அவனே சாக போறான் தானே, அவனோட ஒரு கிட்னி எடுத்ததுனால அது இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ சாகிறத பாத்துட்டு சாகதான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ரொம்ப அழுத்தி குத்துறான். ஹீரோக்கு காண்டைய அவனையே அடிச்சு போட்டு ஹீரோயினை கொஞ்சம் தூரம் தான் அவ கூட்டிட்டு போயிருப்பான்னு இவங்களுக்கு தெரியும். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. கரெக்டா இவளை பிடிச்சிட்டாங்க. ஹீரோயின் கழுத்திலே கத்தி வச்சு மாட்டிட்டு கிடக்கா. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுக்கனால நான் இவளை கொன்றுவேன் பாத்துக்கோங்கன்னு இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு புரியல. என்னென்னமோ பேசி டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. இவ்வளவு பணம் தரேன், அவ்வளவு பணம் தரேன்னு. ஆனா அதுக்கெல்லாம் இவ செய்யற மாதிரியே தெரியல. ஹீரோ புதுசா ஒரு பிட்ட போட்டு பாக்குறான், அவன் அவ்வளவு லவ் பண்றேன், எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், அவளை விட்டுரு, நம்ம ரெண்டு பேர் சந்தோஷமா வாழலாம்னு பேசி பாக்குறான். ஸ்டார்டிங்ல அதுக்கெல்லாம் உருகுற மாதிரி உருகுறா. அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்பிட்டு ஏமாந்துட்டு இந்த மாதிரி மூஞ்சில கீரல் வாங்கிட்டு உட்காடுறதுக்கு இவ்வளவு மாதிரி நான் என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சியா, நான் அவளை மாதிரி கிடையவே கிடையாதுரா, எனக்கு பணமும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, எனக்கு ரொம்ப முக்கியமே என்னோட அழகுதான், என்னோட அழகு போனதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட் தான், சாகிறதுக்கு முன்னாடி இவளை கொண்டுட்டு சந்தோஷமா வச்சு செத்து போவோமேன்னு நான் இந்த இடத்துக்கு இவளை எடுத்துட்டு வந்தது, உங்களை ஏன் வர வச்சேன்னு யோசிக்கிறீங்களா, ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி நீங்க இவ சாவறத பார்த்து ஃபீல் பண்றதை ரசிச்சுட்டு நான் சாகணும்டா, அதுக்காக தான் இங்க வர வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோ எனக்கு குத்தலான வருவா. அதுக்குள்ள சின்னதா டைவர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹீரோ துப்பாக்கி எடுத்து அவளை ஷூட் பண்ணிடுவான். ஆனா பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறா. என்ன ஆகிருக்குன்னு பார்த்தா டைம் பாம்போட வந்திருக்கு இந்த 7.5, செத்தா எல்லாரும் சாவோ, சனி போனோம், தனியா போகாது, உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு தான் போவேங்கிறா. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றது புரியல. கடைசியா ஒரே ஒரு வாட்டி உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண கூடாது, இத்தனை நாள் அவனுக்கு பண்ண பாவத்துக்கு இது ஒரு பிராச்சித்தமா இருக்கும்னு சொல்லி அவங்கள ஓட சொல்லி இவளையும் அந்த பாமையும் கொஞ்சம் தூரம் அணைச்சாப்புல தள்ளி போய் விழறான். உடனே அந்த பாம்பு வெடிச்சிருது, இவங்களுக்கு எதுவும் ஆகல, அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டு
போயிட்டாங்க. சாகரத்துக்கு முன்னாடி கூட என்னோட மன்னிப்பை வாங்காமலே செத்து போயிட்டான். ஆனா நான் கண்டிப்பா அவனை மன்னிக்க மாட்டான், அவ்வளவு பாவம் தான் பண்ணிருக்காங்கிற மாதிரிதான் இவ சொல்லிட்டு கிடக்கா. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா ஒரு வாட்டி ஹீரோயினோட கல்லறைக்கு போய் பூ வைக்கிறாங்க. அதோட இந்த ஒட்டுமொத்த சீரியஸுமே முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இந்த சீரியஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஹீரோ கூட சேர்ந்து தான் நானே வெறி ஆகியிருப்பேன், ஆனா கடைசி வரைக்கும் செகண்ட் ஹீரோ தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்துட்டா. இதே மாதிரி ஃபீல் குட் ஆன ஒரு ட்ராமா சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை.